ஏ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவத்தார் டூ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அந்த படம் எப்படி இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்ன ஏதுன்னு பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேட்டர்கிட்ட போயிட்டு அங்கே எடுத்த கிளிப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். कि घंटों की दूरियां कम कर दे, सुरक्षा ऐसी कि विश्वास से भर दे। இப்போ நீங்கள் அந்த தேட்டர் கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் நியூ சினிமாவில் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கடலூரில் ஸோ ரெண்டு தேட்டர் சூப்பராக இருக்கும், பட் 3D. ஸோ 3D சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிருஷ்ணாலயா நியூ சினிமா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தது வந்து நியூ சினிமாவில் பார்த்தேன். ஸோ இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம்னு சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 2000 crore செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ ஏன்னா விஷுவல்ஸ் வந்து அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours கிட்ட இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கான எந்த ஒரு சீன்லேயுமே வந்து ஒரு எரர்ஸோ இல்லை ஒரு லேகோ அப்படின்னு இல்லை. பட் ஒரு சில சீன்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அதுக்கான டைம் அதிகமாக எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஒரு சீன் சும்மா செதுக்கியிருக்காங்க அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து ஹைப் கொடுத்துருந்தாலுமே ஸோ அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கேமரான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 141 பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வெல் ட்ரெயின்டு. ஸோ இந்த படத்தில் முக்கியமான சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே தண்ணிக்கு அடியில் தான் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி ஸோ இதெல்லாம் பண்ணி தான் இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு டைவர்ஸாக வந்து சர்டிஃபைடு ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த ஷூட்டை எடுத்திருந்தாங்க. ஸோ ஜேம்ஸ் கேமரானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டீப் சீல இவர் தான் முதல்ல ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டு வந்தவர். ஸோ அதனாலே அவருக்கு தெரியும். ஸோ எந்தளவுக்கு அந்த விஷுவலைஸ் ஃபிஷஸ்லாம் காட்டினோம் அவங்க எப்படி உயிரினங்கள்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ சொல்லப்போனால் இந்த படத்தில் எந்த ஒரு சீன்லேயுமே வந்து ஒரு எரர்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் 3D ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல சார், இந்த படத்தில் எதுவுமே வந்து அந்த சிஜி காட்சிகள் இல்லாத ஒரு சீன் கூடமே இல்லை. ஸோ எல்லா சீனுமே அப் டு அந்த 3 hours பார்த்திங்கன்னா எல்லாமே அந்தளவுக்கு சிஜிஐ. ஸோ ஹியூமன்ஸ் இருந்தாலுமே அதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே மோஷன் பிக்சரில் எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால இந்த படம் 3 hoursமே ஃபுல்லாகவே சிஜிஐயில் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த சிஜிஐ பற்றி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
1700 பேர் இந்த சிஜிஐ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 3D ஆர்டிஸ்ட், கம்போசிஷன், இந்த ரோட்டோ ஆர்டிஸ்ட், ரோட்டோஸ்கோபி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே எல்லாமே, இந்த எடிட்டர்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1800 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட் மட்டுமே அதில் கிட்டத்தட்ட ஒரு 40+ கம்பெனி. ஸோ இதில் மெயின் கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து வீட்டா டிஜிட்டல்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணாங்க. ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜேம்ஸ் கேமரான் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணார், அவரும் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ஜான் லேண்டோ அப்படின்றவர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ப்ரொடக்ஷன்ஸ், ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவும் டைம் எடுக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வருது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கதையை வந்து எழுதியிருக்காருன்னா, ஸோ அதுக்கான டைம் இருக்குது. அந்த படத்துக்கான விஷுவல்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரிங் டைம் அதிகமாகவே எடுக்கும். இப்போ நீங்கள் தேட்டரில் ஒரு சீன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 செகண்ட் சீனு ரெண்டராக கிட்டத்தட்ட 8 to 12 hours ஆகும்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த படத்தோட அந்த 3 hours லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சிமுலேஷன் தான் வந்து ரொம்பவும் கஷ்டம். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக காமிக்க முடியுமோ, ஸோ அதை அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். நான் பார்க்கும்போது ஒரு ஒரு சீன் எப்போ அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா நான் வந்து ஒரு எடிட்டர். ஸோ அதனால் எனக்கு தெரியும் எந்தெந்த சீன் வந்து எந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 3D ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும், ஸோ அந்த சீன் வந்து எந்த அளவுக்கு ரெண்டர் ஆகும், ஸோ அது எத்தனை வாட்டி ரீடேக் போயிருக்கு, எத்தனை வாட்டி அந்த எரஸை சந்திச்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலே ஒரு ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பல, ஸோ ஜென்ரலாக சொல்லிடுறேன். அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்குது. ஸோ அந்த 4 குழந்தைங்க இந்த பேண்டோரா உலகத்தில் எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு வர ஸ்ட்ரகிளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த படம் இருக்க போது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்து நிலத்தில் கட்டுற மாதிரி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டரில் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் படம், நான் எதுவுமே ஃபாயில் பண்ணலை, நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் 3D-லையோ இல்லை 4DX-லையோ பார்த்தீங்கன்னா, ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ஏன்னா வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 40 FPS ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம தமிழ் படம்லாம் பார்ப்போம்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 FPS உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒரு மாதிரி அந்த ஃபைட் சீன்லாம் வந்து உங்களுக்கு இது இருக்காது. ஸோ சப்போஸ் இதை நீங்கள் 3D-லையோ இல்லை 3DX Max-லேயோ போய் ஐமேக்ஸ்லேயே பார்க்குறீங்களோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும், என்னடா இது அப்படியே கேம் விளையாடுற மாதிரி அந்த அப்படியே அந்த பிளேயிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பார்ட் பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ் அந்தளவுக்கு கவர் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் ஸோ எல்லா கிட்ஸையும் கவர் பண்ணும் அப்படின்றதுக்காக ஜேம்ஸ் கேமரான் ஸோ 4-5 பசங்களை உள்ளே விட்டதுனால ஸோ அந்தளவுக்கு படம் பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும், ஸோ நிறையா சீன்ஸுக்கு வந்து எல்லாருமே கிளாப் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சில சீன்ஸ் வந்து ஸ்டார்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலுமே எந்தெந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுமோ இல்லை ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரியும் இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு அந்த விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ட்ரீட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த படம் மாசாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு ரொம்பவும் இந்த படம் பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், எந்த ஒரு சீன்லையுமே எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு ஃபேமிலியோடு பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு 2D-ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3D-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4DX-லாம் கிடச்சிங்கன்னா ஐமேக்ஸில் கிடச்சிச்சின்னா மறக்காமல் அதில் பார்த்துட்டு சொல்லுங்கள், ஏன்னா படம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ என்னோடய இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு நான் 9 கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் பக்காவாக இருக்குது. இந்த படத்தை பற்றி நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், ஸோ உங்களுக்கு நான் அதை ஃபாயில் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன், இன்ட்ரோவுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும் பாருங்கள். ஸோ எப்போ அந்த படத்தை அப்படியே தூக்கி சாப்பிட்ருச்சிங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீன், வேறு லெவலில் இருந்துச்சு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நாளைக்கு அப்படிலாம் ஹைலைட்ஸில் போட்டு வைக்கிறேன். அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோட என்னால் போட முடியாது, மேபி காப்பிரைட்டோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அந்த வீடியோலாம் நான் இன்ஸ்டாகிராமில் ஹைலைட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஸ்டேட்டஸாக போட்டிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு படம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லா கிட்ஸுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படம் சூப்பராக கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் கேமரான். 2 வந்து நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து 2009 வந்தது. ஸோ இது வந்து 2023 வந்துச்சு, ஸோ 2022 வந்துச்சு. ஸோ அதனாலே உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஸ்டோரி லைன் வந்து அந்த மாதிரி ஸ்பீடாக போகும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பேண்டோரா உலகத்தில் புதுசாக வந்து அந்த வாட்டர் கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் சொல்லணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் வந்து கதை கரெக்டாக கொண்டு போகுது. ஸோ அது லேக்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து கிட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது படம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு
ஒன்றரை மணி நேரம் வந்து அப்படி தான் போகும். பட் இருந்தாலுமே அதில் எந்த ஒரு சீனுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அந்த படத்து அவதார்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் அந்த படத்தில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு, அந்த மெரேனு, ஸோ அந்த மாதிரி அவங்க பேர், ஸோ யார் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரிசர்ச் மாதிரியே அந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் அந்த படத்தில் ஸோ இந்த அனிமல்ஸ் பேர் ஏதாவது தெரியணுமா, இல்லை இந்த இவரோட பேர் என்னன்னு தெரியணுமா, ஸோ அப்படி நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்குது. அப்படின்லாம் நான் கீழே எல்லாமே போட்டு வைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கம்யூனிட்டி டேப்பில் நிறையா கொஷின்கள்லாம் கேட்பேன். ஸோ அந்த கொஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் அப்படின்றத கம்யூனிட்டி டேப்பில் பின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த கமெண்ட்லேயும் போடுங்க, ஓகேங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ட் சீன் எதுவுமே தரல. ஸோ அந்த எண்ட் சீன் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை தேட்டரில் கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ மேபி யாராவது எண்ட் சீன் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஏற்றி வச்சுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? ஓகே தான்டா, ரொம்ப ஒன் மாதிரிலாம் இல்லை, ஓகே தான். ஒன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு, இது கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்டாக காமிச்சிட்டு பொறுமையாக வந்தோம். ஆ, கிளைமேக்ஸ் வந்து ஒன்றளவுக்கு இல்லை.